வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு, நீங்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தாலும் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 8th, 10th, 12th என்ன டிகிரி முடிச்சாலும் பார்த்திங்கன்னா அது அரிய வாய்ப்பு. ஓகே, அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கிடையாது, ஓகேங்களா? எப்படி விண்ணப்பிக்கிறது முழு தகவலை நம்ம பார்க்கலாம். மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, சத்துணவு அமைப்பாளர் கோவை அக்டோபர் 27 கோவை மாவட்டத்தில் சத்துணவு அமைப்பாளர் சமையல் உதவியாளர் பணிக்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அமைப்பாளர் பணிக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சமையல் உதவியாளர் பணிக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தவறியவர்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் அமைப்பாளர் உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயது முதல் அதிகபட்சம் 40 வயதுக்கு உட்பட்டவரும் மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து 18 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல் விதவை பார்த்திங்கன்னா விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் 20 வயது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 40 வயது மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் குடியிருப்பும் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும், விண்ணப்பதாரர் கல்விச் சான்று, ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, வயது சரிபார்ப்பு அதாவது அத்தாச் நகல், பிற தேவை சான்று நகல் அனைத்தும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். பணியிடங்கள் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில் 9ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன சுழற்சி முறையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வு அழைக்கப்படுவார் என்று கோவை கலெக்டர் தெரிவித்துள்ளார். ஓகே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுதான் பதில் நீங்கள் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுவும் உங்களுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துட்றேன். தேங்க்யூ, பை, சி யூ, டேக் கேர்.